கிறிஸ்துவுக்கள் புரியமானவர்களே இன்றைய தினத்தில் வந்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் பாடுகள்ன்ற தலைப்பை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் உலகத்துல உங்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு வந்து அனுபராகி ஏசு கிறிஸ்து வந்து சொல்லுகிறார் அதே போல் நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஜெயிக்கணும்னா தேவன் வந்து நம்மோடு வந்து ஈர்க்கணும் தெய்வன் நம்மோடு இருக்கிறார் ஆனால் நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா தெய்வன் என் கூட இல்லை தேவன் வந்து என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்ற வந்து ஒரு சில எண்ணங்கள் வந்து நம்மளுடைய மனசில் வந்து ஓடிக்கிட்டுருக்கு அது வந்து பிசாசினால் உண்டாகிற எண்ணங்களை தவிர கர்த்தரால் உண்டான எண்ணங்கள் அல்லவே இப்போ வந்து வேதத்தில் ஒரு சம்பவத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது சீஷர்கள் வந்து படவில் வந்து இருக்கிறாங்க அந்த டைம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நித்திரையாய் இருக்கிறார் அதாவது அவர் தூங்கலை ஆனால் வந்து கண்ணம் வந்து மூடிக்கிட்டு இருக்காரு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று காரியங்கள் வந்து நடைபெறுகிறது ஒன்று வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சுழல் காற்று உண்டாகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படவு வந்து நிரம்பத்தக்கதாக வந்து இருக்கிற சம்பவம் மூன்றாவது சம்பவம் என்னவென்றால் அலைகள் வந்து மோதிட்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுழல் காற்று வந்து உலகம் ஃபுல்லாக வந்து உண்டாயிருக்கிறது அந்த சுழல் காற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன்ற சுழல் காற்று வந்து உண்டாயிருக்கிறது ரெண்டாவது காரியமாக பார்த்தோம் என்னதுன்னா படவு நிரம்பத்தக்கதாக அதாவது அநேகருடைய மனசில் வந்து ஐயோ நம்ம வந்து இறந்துருவோமோ நம்ம வந்து இந்த இதில் வந்து செத்து போயிடுவோமோ இந்த கோவிட் நைன்டீனால் அப்படின்ற பயம் மரண பயம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது பரவு வந்து ஃபுல்லாக ஆகலை ஆனால் நிரம்பத்தக்கதாக வந்து என்னென்னதுன்னா சுழல் காற்று வந்து உண்டாயிருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம் அடுத்தது மூன்றாவது காரியம்னா அலைகள் வந்து மோதிட்டு ஸோ அதாவது இது வந்து இதனுடைய ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக மகா தீவிரமாய் அதாவது ஒவ்வொரு கிராமங்களிலும் எல்லா இடத்துலையும் வந்து இது ஃபா செம ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ அலைகள் வந்து மோதிட்டுரு ஆனாலும் நம்ம வந்து எந்த டைம் என்ன நினைக்கலாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை இல்லை அப்படின்னு வந்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கைவிடாத தேவனாய் அவர் இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த காரியங்கள் எல்லாம் வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கவே கூடாது ரெண்டாவது காரியம் என்னன்னா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம மறந்துடுவோம் ஆனால் தேவநாகிய கர்த்தர் வந்து நம்மளை வந்து மறக்காத தேவனாய் வந்து அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் எல்லா வி விசையிலும் வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து நம்மை வந்து கர்த்தர் வந்து நம்மை வந்து நினைத்திருக்கிறார் அப்படின்னு வந்து வேதம் வந்து சொல்லியிருக்கிறது அவர் வந்து நம்மளை வந்து ஒரு காலம் அவர் வந்து நம்மளை வந்து மறந்ததாகவே இல்லை அப்படின்ற வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம இப்போ இந்த தருணத்தில் நம்ம செய்ய வேண்ட மூன்று காரியங்கள் இல்லைனா வேதத்தை வா நேசிக்கணும் ரெண்டாவது ஜபம் பண்ணணும் அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை வந்து நம்ம வந்து நாடணும் வேதத்தை நேசிக்கிறப்ப தெவனாகிய கர்த்தர் வந்து செய்த எல்லா காரியங்களும் வந்து நம்மளுக்கு வந்து வேதம் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிறது அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளை வந்து அதிகமாக வந்து இடைப்படுகிறாரு அவர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து மூன்று பேருடைய உதவியும் வந்து நம்ம வந்து கண்ணோக்கி பார்க்கணும் பிதாவாகிய தேவனையும் வந்து நம்ம வந்து இந்த ஹெல்ப்புக்கு கூப்பிடணும் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய கிருபை நம்மளுக்கு வந்து தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர்களுடைய உதவி ஜபத்தின் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த உதவி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுகிறது இந்த மூன்று காரியங்களும் தான் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இந்த இந்த டைம்லேயும் வந்து நான் நிறைய அலுவலக வேலைகள் நம்மளுக்கு இருக்குது எல்லாவற்றிலும் இருக்குது ஆனாலும் நம்ம வந்து தேவனை வந்து மறக்கவே கூடாது நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க அதாவது ஒவ்வொருத்தர் இருக்காரு அவர் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து நல்லபடியாக வந்து வளர்க்குறாரு குழந்தை கேட்குற ஷூஸு ட்ரெஸ்ஸு சைக்கிள் சின்ன வயசில் இருக்கிறப்ப சைக்கிள் என்னென்ன காரியங்கள்லாம் குழந்தை கேட்குதோ டாய்ஸு அப்புறம் வீக்கெண்டில் வந்து வெளியில் கூட்டு போகிறது அப்படியெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க வந்து ஆகிட்டாங்கன்னு பார்ப்போம் அந்த டைம் நம்ம வந்து வயசாகிட்டோம் அந்த டைம் வந்து அவங்க வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கறதில்ல இப்போ உனக்கு வேணும்னா போய் வாங்கிக்கோப்பா நான் தான் உனக்கு தான் எல்லாம் வந்து க ஏ காடை கொடுத்துட்டில்ல நீ ஸ்வைப் பண்ணி வாங்கிக்கோப்பா அப்படின்னு வந்து நம்ம கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே இல்லை வயசாகிட்ட பிறகு வந்து எந்த பிள்ளைங்களும் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க என்னென்ன விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி தரணும் பேரண்ட்ஸை வெளியில் கூட்டி போகணுன்ற எண்ணம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வர்றதே கிடையாது அதேமாரி தான் தேவனாகிய கர்த்தர் நீ வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ இந்நாள் வரையிலையும் வந்து நீ கேட்குற ஒவ்வொரு காரியம் ப்ரமோஷன் கேட்டவ தராரு வேலை வாங்கி தராரு அப்புறம் நல்லா மார்க்ஸ் கேட்குறப்ப காலேஜ் படிக்கிறப்ப நல்லா மார்க்ஸ் கேட்டிருப்ப எல்லாம் வாங்கி தராரு எல்லாம் பண்ணுறாரு வீடு கேட்டால் வீடு வாங்கி தராரு அப்புறம் கார் கேட்டால் வாங்கி தரார் பைக் கேட்டால் வாங்கி தரார் ஸ்கூட்டி கேட்டால் தரார் இன்னும் கேட்குற எல்லா காரியங்களையும் வந்து தேவனாகிய கர்த்தர் வந்து நம்மளை வந்து நல்லபடியாக ஆசீர்வதிச்சிருக்கார் ஆனால் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அதாவது அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தையும் கேட்கல அந்த ஒரு மணி நேரம் கேட்குறாரு அந்த ஒரு மணி நேரத்தையும் வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி டென் டென் மினிட்ஸாக கூட ஆண்டவரோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லை ஆஃப் அன் ஹவர் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் காலையில் ஈவினிங் நைட்டு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் மினிட்ஸாக கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம் ஆனால் இன்னும் அநேக படம் அது அதுமாரி காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து டைம் வந்து நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது ஆனால் கடவுளுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து நம்ம யோசிக்கிறோம் அதனால் வந்து எப்போ வந்து நம்ம வந்து தேவனை வந்து தேடலையோ அப்போயே வந்து இது மாதிரி இப்போ ஒரு தீராத வியாதிகளை வந்து உலகத்திற்கு வந்து அவரை வந்து அனுப்பி வைக்கிறாரு அப்போ வந்து நம்ம வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களுடைய முகல் மு என்னுடைய முகத்தை தேடி தங்களை தாழ்த்துற தாழ்த்தி ஜெபிக்கிறப்ப தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த தேசத்துக்கு சேமத்தை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அவர் வந்து நம்மளுடைய முகத்தை தேடணும் அப்படின்னு வந்து அவர் வந்து ஆசைப்படறாரு நம்மளை வந்து தாழ்த்தணுன்னு ஆசைப்பட்றாரு நம்ம அதை வந்து பேசாமல் வந்து நம்ம வந்து டெய்லி ரொட்டீனாகவே அவரை தேடிட்டனா அவர் வந்து இதை இதை குறித்து அவர் வந்து இந்தமாரி ஒரு தீராத வியாதியை வந்து அவர் வந்து என்றைக்குமே வந்து அனுமதி சேர்க்க மாட்டார் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து கடவுளை தேடுறவங்க வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கிறாங்க ஸோ அதனால தான் தேவனாகிய கர்த்தர் இத்தகைய செயல்களை வந்து செய்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம் தயவு செஞ்சு கடவுளுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கர்த்தருடைய கோபத்தை வந்து நீங்கள் தான் வந்து கம்மி பண்ணணும் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்